மண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவன. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதா, ஆமேன். இப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா, நான் ஒரு பாட்டு பாடிட்டு இருக்கும் போது இன்னைக்கு ஒரு நல்ல ப்ராஸ்பெரிட்டி பற்றி நம்ம பார்க்க இருக்கோம். ஆகவே அந்த லிங்கை யாருக்காவது ஒருத்தருக்கு நீங்க அப்படியே அதை அனுப்பி விடுங்க. யாருக்கு தேவையோ, யாராவது ஒருவருக்கு கண்டிப்பா தேவைப்படும். அதனால ஒரு நபருக்கு நீங்க அனுப்புனீங்க, இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்கு. அதனால நீங்க அனுப்புங்க. நான் பாடல் பாடிட்டு இருக்கும் போதே ஆண்டவர் இப்போ உங்களுக்கு யார் அனுப்ப சொல்றாரோ, தேவை உள்ளவங்க, மெயினா கடன்ல கஷ்டப்படுறவங்க, பண பிரச்சனைக்காக தான் இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போறோம். அதனால யார் அப்படிப்பட்டவங்க இருக்கிறார்களோ அவர்களுக்காக கொஞ்சம் தயவு செய்து அனுப்பி விடுங்க, அவர்களும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். நான் ஒரு பாடல் பாடிட்டே இருக்கிறேன், நீங்க அது அப்படியே அந்த லிங்கை ஃபார்வர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. இன்னைக்கு மணி பத்தி பேச போறோம், ஆவியானவர் பேச போறாரு, அதனால கொஞ்சம் அனுப்பி விடுங்க, எல்லாரும் ஆசீர்வாதம் பெறட்டும். பாழான மண்மேடுகள் யாவும் பாராளும் வேந்தன் மனையாகும், சிறை வாழ்வு மறையும் சீர்வாழ்வு மலரும், சியோனின் மகிமை திரும்பும். சிறை வாழ்வு மறையும் சீர்வாழ்வு மலரும், சியோனின் மகிமை திரும்பும், ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும், ஆகாயவின் மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆஹா, ஆகாயவின் மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். நான் ஒரு முறை பாடுறேன், இத ஊழியமா செய்யணும். நீங்க என்ன நினைப்பீங்கன்னா, நம்ம ஒரு ஆள் ஒருத்தர் குடும்பமாக இதை அட்டன் பண்ணா போதும். அது நான் எப்படி நினைப்பேன்னா, இன்னும் அநேகருக்கு இது ஆசீர்வாதமா மாறணும், அவர்களும் அந்த ஒரு எழுச்சிக்குள்ள வளர்ச்சிக்குள்ள ஒரு அற்புதத்தை சுதந்திரிக்கணும், தரிசனத்தை பெற்றுக்கொள்ளணும்ன்றதுதான் வாஞ்ச. அதனால நீங்க உங்க ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருப்பாங்க அனுப்புங்க. இன்னைக்கு நான் ஒரு 5 மினிட்ஸ் கூட எடுத்துக்கொள்றேன், அற்புதமான வார்த்தைகள். அதனால இன்னைக்கு நாளைக்கு நாளை மறுநாள் 3 நாள் தான் இருக்கு. இந்த 3 நாட்களும் இந்த தரிசனத்தை நம்ம நிறைவு செய்ய ஆண்டவர் உதவி செய்ய போகிறார். அப்படியே அனுப்பிட்டே இருக்கலாம். இந்த ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்கும் போதே நீங்க அதை லிங்க் அனுப்ப முடியும். அது மாதிரி நீங்க செயல்படும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்னைக்கு நான் சொல்றதுக்கு நோக்கம் இருக்கு, அதனாலதான் நான் எல்லா நாளும் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கல. ஆனா இன்னைக்கு நான் கொடுக்குறேன், ஆவியானவர் கொடுக்க சொல்றாருன்னா ஒரு நோக்கம் இருக்கு. இயேசுவின் நாமத்தினால் ஹோலி ஸ்பிரிட் விடுதலை முழங்கிடுவோமே, விக்கீனம் யாவும் அகலும், இடுக்கண்கள் சூழ்ந்திடும் வேளை, இரட்சகர் மீட்பருள்வாரே, நுகங்கள் முறிந்திடும் கட்டுகள் அருந்திடும், விடுதலை பேரு விழா காண்போம். ஆஹாஹா, நுகங்கள் முறிந்திடும் கட்டுகள் அருந்திடும், விடுதலை பேரு விழா காண்போம், ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும், ஆகாயவின் மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆஹாஹா, ஆகாயவின் மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். நம்ம மிஷன் பத்தி பார்த்துட்டு வரோம் அப்படிதானே. மிஷன்னா என்ன, அது எப்படி வளரும்,
அதை பெற்றுக்கொள்ள என்ன செய்யணும், எப்போ நிறைவேறும், அதற்கு என்ன தேவை, நேற்றைய தினத்திலே தரிசனங்கள் கனவுகள் தேவனால் அருளப்பட்டவைகள் நிறைவேறுவதற்கு பொறுமை தேவை என்று நாம் பார்த்தோம். நேற்றைக்கு நாம் பார்த்தது தரிசனம் நிறைவேறுவதற்கு ஒரு பொறுமை தேவை, இன்று தரிசனம் நிறைவேறுவதற்கு பணம் தேவை, பொருள் தேவை, அதை சொல்ல போறோம். நாளை தினம் இன்னொன்னு என்ன தேவை, நாளை மறுதினம் என்ன தேவை, அதோட முடிச்சிடும். நிறைய பேர் கேட்கறாங்க, இந்த 40 நாளுக்கு அப்புறம் எப்படி தொடர போறீங்களா, இல்ல நீங்க என்ன எப்படி அதை மாற்ற போறீங்கன்னு கேட்கறாங்க. நான் அதுக்காக ஜெபம் பண்றேன், ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை உங்களுக்கு சொல்றேன், சரியா? அதனால ஒரு சாதாரண விஷயம் இல்லை. பாருங்க, 65 பேர் வந்துட்டு இருந்தாங்க, இப்போ கடைசி ஒரு வாரத்துல 20 பேர் காணல. கூடணுமா குறையணுமா நீங்களே சொல்லுங்க. கொடுக்கப்படுகிற சாப்பாடு நல்ல சாப்பாடு, அதை சாப்பிட்றதுக்கு ஆள் வேணும், இல்லைன்னா அது வேஸ்ட் ஆயிடும். அதனால நான் அது நல்ல ஒரு திட்டமிட்டு ஜெபம் பண்ணிட்டு அதை உங்களுக்கு நான் அனௌன்ஸ் பண்றேன், ஆண்டவர் உதவி செய்வார். அதுவும் நம்ம இதுக்கு எதுவுமே கிடையாது, எல்லாமே அனுமதி, இலவசம் வாங்க, இலவசமாக பெற்றுக்கொள்ளுங்க அப்படின்னும் போது கூட அந்த நேரம் கொடுக்கறதுக்கு முடியல பாருங்க. அது எனக்கு கொஞ்சம் அதுக்காக நான் ஜெபிக்க வேண்டியிருக்கு பிரியமானவர்களே. ஓகே, ஆண்டவர் பார்த்து கொள்வார், கர்த்தர் பார்த்து கொள்வார். இன்றைக்கு தரிசனம் நிறைவேற நேற்று பார்த்தது பொறுமை வேண்டும். அப்புறம் என்னென்ன வேணும் நிறைய இருக்கு, அது பார்க்கலாம். ஆனா இன்றைக்கு நம்ம பார்க்க போறது தரிசனம் நிறைவேற, ஒரு ஊழிய தரிசனம், ஒரு வியாபார தரிசனம், இல்ல குடும்ப தரிசனம், எது இருக்குல்ல அது நிறைவேறுவதற்கு பணம் வேணும், இல்லைன்னா நல்ல பொருளாதாரம் வேணும். சாதாரணமா அது நிறைவேறிடாது, பொறுமையா இருக்கலாம், அதுக்காக காத்திருக்கலாம், எல்லாம் கரெக்டு. எல்லாவற்றையும் செய்வதற்கு பணம் உதவும், அதை தான் நம்ம பார்க்க போறோம். இப்ப வியாபாரத்துக்கு பணம் தேவை, அந்த தரிசனம் இப்படி செய்யணும் அப்படின்னு நினைக்கிற ஆவியானவர் கொடுத்த திட்டங்கள், பிள்ளைகள் வாழ்க்கைக்கு குடும்ப வாழ்க்கைக்கு பணம் தேவை, அந்த தரிசனம் நிறைவேறணும்னா மணி தேவை. அரை ஒருத்தர் டாக்டர் ஆகணும்னு வைங்களேன், ஒரு இன்ஜினியரிங் போகணும்னு நினைக்கிறாங்க, அதெல்லாம் நிறைவேறணும்னா பணம் தேவை. ஊழியத்திற்கு அதை விட முக்கியம், நான் அன்னைக்கே சொன்னேன், ரட்சிப்பு இலவசம், சுவிசேஷம் இலவசம், அந்த சுவிசேஷத்தை சுமந்து கொண்டு போவதற்கு பணம் வேண்டும், இல்லையா? வெறுமனே போயிட முடியுமா, நான் சுவிசேஷம் அறிவிக்கணும் அப்படின்னா? இப்போ நான் டிராவல் பண்ணி வேற மாவட்டத்துக்கு போறேன்னா அதுக்கு ட்ரெயின் டிக்கெட் போடணும், தங்குற இடம் வேணும், சாப்பிட்றதுக்கு, அவ்வளவும் இருக்குல்ல. இப்ப தரிசனம் நிறைவேறதுக்கு ஒரு எல்லையை, ஒரு ஃபைனல் டெஸ்டினி அடைவதற்கு பணம் தேவை, இருக்கீங்களா? ஓகே, அனுப்பிக்கிட்டே இருங்க, லிங்க் அனுப்பிக்கிட்டே இருங்க. அதனால தான் கொஞ்சம் டிலே பண்ணி போறேன் நான் இப்போ, எல்லாரும் கேட்கணும், சரியா? நீங்க புரிஞ்சுக்கணும் நிறைய விஷயத்த. ஏன் வந்து பிரதர் சொல்றாரு அப்படின்னா முக்கியம் இருக்கு, அதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, அதான் இங்கே நான் சொல்லுவேன். எபேசியர் 1:3 படிங்க, எபேசியர் 1:3, எபேசியன் சாப்டர் 1:3. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஓகே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள், அந்த வேர்டை நோட் பண்ணும்,
கிறிஸ்துவுக்கு வெளியே இல்லை, கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இன்னொரு முறை அழுத்தி சொல்றேன், யாராவது இங்கிலீஷ்ல மெதுவா படிக்கணும், அவசரமா ஓடக்கூடாது. ஆங்கிலத்துல எடுத்து வச்சுட்டு மெதுவா யார் ஸ்லோவா படிக்கணும். சரியா, நான் முதல்ல படிக்கிறேன். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஓகே, யார் படிக்கிறீங்க இங்கிலீஷ்ல? All praise to God, the Father of our Lord Jesus Christ, who has blessed us with every spiritual blessings in the heavenly realms. Heavenly realms, realms. Sorry, heavenly realms. All right. Because we are united with Christ. கிறிஸ்துவுக்குள்ள நம்ம இருக்கிறதுனால ஹெவன்லி ரெல்ம்ல ஆவிக்குரிய மண்டலங்கள்ல கர்த்தர் உன்னதங்களின் ஆசீர்வாதத்தினால, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினால நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இப்ப என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. நம்ம இதை தமிழ்ல வாசஸ்தலம்ன்றோம். நீங்க டிரான்ஸ்லேஷன்லாம் பாத்தீங்கன்னா மேன்ஷன் கட்டி வச்சிருக்கிறாராம். எப்படி மேன்ஷன்? இப்ப நீங்க அங்கங்க பாப்பீங்கல்ல மேன்ஷன் போட்டிருக்கோம், மேன்ஷன் கட்டி வச்சிருக்கிறாராம் ஆண்டவர். ஹூ பிளஸட் வித் ஸ்பிரிச்சுவல் பிளஸிங் இன் தி ஹெவன்லி பிளேசஸ் இன் கிரைஸ்ட். பாத்தீங்களா, நம்ம ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார், பரலோகத்துல மேன்ஷன் கட்டி இருக்கிறாராம். ஆவிக்குரிய வாசஸ்தலங்கள் நம்ம அங்கதான் போக போறோம். Glorious riches எல்லாம் அங்க இருக்கு. கொஞ்சம் வேகமா போறேன், இன்னைக்கு மணின்றதுனால நான் ஒரு 5 minutes கூட எடுப்பேன். கடைசியில ஜெபம் பண்ண போறேன் எல்லாருக்கும் தேவைகளுக்காக. சரியா, நிறைய பேர் ஜெபக்குறி பாடிப்பு இருக்கிறாங்க, அதுக்காக பண்ண சொல்லி அதனால பண்ண ஆவியானவர் செய்ய சொல்லுகிறார். ஹெவன்ல பாத்தீங்கன்னா, அன்னைக்கு நான் ஒரு வேர்ட் சொன்னேன், ஆண்டவர் பணத்தை உண்டாக்கல, மனுஷன்தான் பணத்தை உண்டாக்கணும். God makes man, man makes money. அவ்வளவுதான். அப்ப பரலோகத்துல கரன்சி கிடையாது, பட் வீதி எல்லாம் பொண்ணா இருக்கான், பொட்டலம் போட்ட வீதி. புரியுதுங்களா? அங்க கரன்சி மட்டும் கிடையாது, ஏன்னா கரன்சி இங்கு உருவாக்கப்படுவது. ஆடியோ கட் பண்ணுங்கம்மா, மியூட் பண்ணுங்க. கரன்சி அங்க கிடையாது, கோல்டு இருக்கு, பொன் பொண்ண பொன்னகர் வீதியில் எந்நேரம் பாடலாம் அப்படி. பொன்னகர் வீதியில் இந்திர நீளம், சுனீரம், பதுமராகம், வஜ்ரக்கல், வைரம், வைடூரியம், சுகந்தி, நிறைய அந்த மாதிரி கற்கள் அங்க இருக்கு, ரத்தினங்கள் எல்லாம் உண்டு. அவர் மார்க்கச்சேல உண்டு, கிரீடம் தங்க கிரீடம் உண்டு, அதெல்லாம் உண்டு. அப்ப உன்னதங்களில் இருக்கிற ஆசீர்வாதத்தினாலதான் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் மட்டுமல்ல, உன்னதங்களில் இருக்கிற ஆசீர்வாதங்கள், பரலோகத்தினுடைய ஆசீர்வாதங்கள், ஹெவன்லி ரிச்சஸ் அது பேரு. ஓகே, இப்போ ஆண்டவர் ஒரு விஷன் தராரு, ஒரு ட்ரீம் தராரு, அதாவது ஒரு பிசினஸ்க்கு, ஒரு மினிஸ்ட்ரிக்கு, ஒரு ஃபேமிலிக்கு தராருன்னு வைங்களேன். அதை நான் இப்படி சொல்றேன், பர்பஸ் இஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. பர்பஸ் இஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. தரிசனத்தை பற்றி கொள்வது உங்களுடைய உத்தரவாதம், தரிசனத்தை பற்றி கொள்வது. பட் ப்ரொவைடிங் இஸ் காட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. பர்பஸ் இஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதை நீங்க பார்த்துக்கணும், ஆண்டவர் தர்ற. பட் ப்ரொவைடிங் இஸ் காட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த பர்பஸ்க்கு, அந்த விஷனுக்கு ஆண்டவரே, அவரே பொறுப்பாளர். ஏன் ஏன் அவர் தான் கொடுத்தாரு. நீங்களா கிரியேட் பண்ணியிருந்தா அதுக்கு அவர் ப்ரொவைட் பண்ண முடியாது. அவரா கொடுத்துருந்தாருன்னா அதுக்கு அவர் தான் ப்ரொவைட் பண்ணணும்.
அப்படிதானே, உண்மைதானே? பிள்ளைங்க கூட என்ன சொல்லுவாங்க, நீங்க தானே சொன்னீங்க அப்ப பணம் கொடுங்க கேட்பாங்க தானே. அப்ப ஆண்டவர் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறார்னா அதுக்கு அவரே கொடுப்பார். ஆண்டவர் ஒரு விஷயத்த சொல்லல அப்படின்னா அது கடினமாய் கடந்து போக வேண்டியிருக்கும். ஆக பிரியமானவர்களே, நீங்க ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும், கர்த்தர் ஒரு தரிசனம் தராருன்னா பர்பஸ்க்கு ப்ரொவிஷன் கண்டிப்பா உண்டு. தரிசனத்துக்கு விஷனுக்கு ஏற்ற பணத்தை தேவன் தருவார். ரைட். செழிப்புனா என்ன? நிறைய பேரு ப்ராஸ்பரிட்டிய வெறும் பணம் அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. அது ப்ராஸ்பரிட்டினா வெறும் பணம் கிடையாது, வெறும் மணினா அது ரிச்சஸ். அதாவது பணக்காரன் அப்படின்னா ரிச் மேன் அர்த்தம். ஆனா பைபிள் போதிக்கிறது ஐஸ்வர்யம், வெல்தி மேன் அப்படிதான் சொல்லுது. அப்ப நிறைய பணம் இருக்கிறதுனால அது பூர்ணமாகாது. சரீர சுகம் இருக்கணும், டெலிவரன்ஸ் இருக்கணும், பீஸ் ஆஃப் காட் இருக்கணும், எல்லாம் சேர்ந்துதான் செழிப்பு, ப்ராஸ்பரிட்டி. அது மொத்தமே அதுக்குள்ள இருக்கணும், சரிங்களா? ஒன்னு மிஸ் ஆனா கூட அது ப்ராஸ்பரிட்டி கிடையாது. அதனால கர்த்தர் அந்த செழிப்பை தர விரும்புகிறார். ரெண்டு வேர்ட் சொல்றேன், ஹீப்ரூ வேர்டு. ஒரு வேர்டு வந்து நோட் பண்ணி வைங்க, சலாவ், சலாவ், SHALAV, சலாவ். சலாவ் மீன்ஸ், த ஹீப்ரூ வேர்ட் சலாவ் மீன்ஸ் எவ்ரிடே நீட். எவ்ரிடே நீட், எவ்ரிடே நீட்னா அன்றன்றுள்ள தேவை, செலவு, அந்த நாளுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்கள். அந்த செலவுல செலவு, இப்ப நிறைய பேர் ஐடியாஸ் கொடுக்குறாங்கல்ல, அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா 30% இதை பண்ணுங்க, 20% அதை பண்ணுங்க, சேவிங்ஸ் பண்ணுங்க, இன்னொரு 50% இதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க இந்த எக்கனாமிஸ்ட் எல்லாம். இப்ப நான் பைபிள்ல ஆதாரமா ரெண்டு வேர்ட் சொல்றேன். ஒன்னு செலவு, செலவுனா எவ்ரிடே நீட், அன்றன்றுள்ள தேவைகள். அதுல நம்ம சாப்பிடுறோம், எல்லாம் துணிமணி வாங்குறோம், ஏதோ ஃபீஸ் கட்டுறோம், ஏதோ சில விஷயங்கள்லாம் நடக்குது. அந்த டைம்க்கு, அந்த டைம்க்கு ஒரு மிராக்கள் நடக்குது. அப்புறம் அந்த தேவைகள் சந்திக்கப்படுது, அன்றன்றுள்ள தேவை. இன்னொரு வேர்டு அது என்னன்னா, இந்த செலவுக்கு நான் ஒரு வசனம் சொல்றேன், எரேமியா 33:9. செலவு, எரேமியா 33:9, யாராவது படிங்க. முப்பத்தி மூணு ஒன்பது, இவ்வளவு நேரமா? நான் அவர்களுக்கு செய்யும் நன்மையை எல்லாம் படிங்க படிங்க. கேட்க போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கும் முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியாயும் மகிழ்ச்சியாயும் மகிமையாயும் இருக்கும். நான் அவர்களுக்கு அருள் செய்யும் எல்லா நன்மை நிமித்தமும் எல்லா சமாதானத்தின் நிமித்தமும் இவர்கள் பலந்து நடுங்குவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்களுக்கு அருளி செய்யும் எல்லா நன்மை நிமித்தமும் எல்லா சமாதான நிமித்தமும் இவர்கள் பயந்து நடுங்குவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். எல்லா நன்மை கர்த்தர் அருளி செய்வார். எவ்ரிடே நீட், சரிங்களா? நோட் பண்ணிட்டீங்களா? ரெண்டாவது ஒரு ஹீப்ரூ வேர்ட் சொல்றேன், அது உங்களுக்கு தெரிஞ்சதுதான், ஷலோம். நான் முதல் சொன்னது ஷலவ், ரெண்டாவது சொல்றது ஷலோம். ஷலோம், SHALOM போடலாம், ME போடலாம், ஷலோம். ஷலோம் அப்படின்னா, ஷலோம்ன்றது எவ்ரிடே நீட் கிடையாது. ஷலோம் அப்படின்னா
சமாதானம், பீஸ், குவைட்னஸ், அமைதி, வெல்னஸ், வெல்னஸ், நல்வாழ்வு, நலவாழ்வு, ஹாப்பினஸ், மகிழ்ச்சி, ஹோல்னஸ், முழுமையானது, ஹெல்தி, சரீர சுகத்தோடு வாழ்வது, இது எல்லாம் சேர்ந்து தான் ஷலோம். இந்த ஷலோம் பாத்தீங்கன்னா இது ஒன் டைம் கிடையாது. ஷலோம்ன்றது எவ்ரிடே நீட் இல்லை, ஷலோம்ன்றது லைஃப் டைம். ஷலோம், யகோவா ஷலோம், யகோவா ஷலோம் அப்படின்னா கர்த்தர் எல்லா எல்லா தேவையும் பூர்த்தி செய்வார். இது லைஃப் டைம், ஒன் டைம் கிடையாது. நேற்று நான் சொன்னேன் ஒன் டைம் பாஸ்வேர்டு, அது கிடையாது, இது லைஃப் டைம். புரியுதுங்களா உங்களுக்கு? வாழ்நாளெல்லாம் ஷலோம் உங்களை பார்த்துக்கும். சரி, ஓகே. ஆண்டவர் சொல்றாரு, ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளை உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார், அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? அது அவைகளுக்கே வாழ்நாளெல்லாம் கர்த்தர் பராமரிக்கும் போது தேவ பிள்ளைகளை பராமரிப்பது எவ்வளவு நிச்சயம். நான் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிறது தரிசனத்துக்கு பணம் தேவை, பொருள் தேவை, ரைட். இப்போ வசனம் இல்ல, கரெக்டா எனக்கு ஒரு 10 நிமிஷம் இருக்கு, வேகமா சில விஷயங்களை சொல்லிட்டு ஜெபம் பண்ணு. சரியா, இந்த தரிசனத்திற்கு நிறைய விஷயங்கள் ஆண்டவர் தராரு. இப்போ உங்க ஃபேமிலிக்கு ஒரு வீடு கட்டணும், இல்ல வந்து ஒரு வியாபாரத்துக்கு உங்க வியாபார ஸ்தலம் கட்டணும், மினிஸ்ட்ரிக்கு மினிஸ்ட்ரிக்கு நம்ம டெவலப் பண்ணணும், அதெல்லாம் நிரந்தரமா படுத்தணும்னா நிலங்கள் தரிசனத்துக்கு ஏற்ற நிலம். மறுபடியும் சொல்றேன், நான் மினிஸ்ட்ரிக்கு நிலம், வியாபாரத்திற்கு நிலம், குடும்பத்துக்கு நிலம் தேவையா இல்லையா? ஆண்டவர் தேவனாகிய கர்த்தர் ஏதேன் தோட்டம் என்னும் தோட்டத்தை உண்டாக்கி தான் உருவாக்கின மனுஷனை அங்க வச்சார். ஏதேன் தோட்டத்துல ஒரு நிலத்தை கரெக்டா ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தை உண்டு பண்ணி அங்க வச்சார். அப்ப ஸ்டார்டிங்கே அந்த விஷன்ன்றது பிளஸ்ஸிங் வந்து நிலத்துல இருந்து ஆரம்பிக்குது, ஒரு கார்டன்ல இருந்து ஆரம்பிக்குது. சரியா, அப்படி அனாதையே விடலைல்ல. அப்ப நான் இப்ப லாஸ்ட்ல நிலங்களுக்காக ஜெபம் பண்ண போறேன், 10 நிமிஷம் கூட ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு எல்லாமே இருக்கு பிரதர். எனக்கு நான் ரொம்ப டாடா பிர்லா நான் அப்படி இருக்கிறேன், பில்கேட்ஸ் நான் அது மாதிரிலாம் இருக்கிறேன்றவங்க எல்லாம் அது வந்து அதை விரும்ப மாட்டாங்க. சரியா, கஷ்டப்படுறவங்க தான் இந்த வார்த்தைகள் பிரயோஜனமா இருக்கும். நான் சொல்றேன் பாருங்க, ஆவியானவர் சொல்றாரு, வசனம் நான் இப்ப சொல்ல முடியாது, அதெல்லாம் நான் ஸ்கூல் ஆஃப் ப்ராஃபட்ஸ்ல சொல்றேன். ஆபிரகாமுக்கு முழு தேசத்தையும் தேவன் தந்தார், முழு தேசம். ஈசாக்குக்கு கானான் தேசம் முழுவதையும் கொடுத்தார். யாக்கோபுக்கு இஸ்ரவேல் தேசம் முழுவதையும் கொடுத்தார். உலகம் மூலம் உலகமும் அதன் பொருளும் நமக்குத்தான் அப்படின்னு பைபிள் சொல்லுது. பாத்தீங்களா, ஆண்டவர் சொல்ற தேசம் என்னுடையதா இருக்கிறபடினால் நீங்கள் நிலங்களை அறுதியாய் விற்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப நிலங்களை கொடுக்கிறார், ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு பைபிள் சொல்லுது. நிறைய வசனங்கள் இருக்கு. அப்ப தரிசனத்துக்கு ஏற்ற உங்க வீட்டுக்கு, உங்க வியாபாரத்துக்கு, ஊழியம் செய்யறதுக்கு, ஒரு ஜெப வீடு கட்டணும், ஒரு சர்ச்சு கட்டணும், ஒரு பகுதி செய்யணும்னு வச்சுங்களேன், அப்ப ஆண்டவர் எது தருவாரு, எந்த மாதிரி தருவாரு சொல்லுங்க? எங்கேயாவது வாங்கிட்டு நம்ம போய் கஷ்டப்படணும்னா சொல்லுவாரு அவரு? நான் அன்னைக்கே சொன்னேன், பார்த்து வைத்த பூமின்னு இருக்கு. அவர் பார்த்து வச்சதுன்னா அது நல்லா இருக்கும் தானே, ஆசீர்வாதமா இருக்கும் தானே, பாலும் தேனும் ஓடுகிற காணன மாதிரி இருக்கும் தானே. அப்போ நிலங்களை தரிசனத்திற்காக தேவன் தருகிறார். அந்த லேண்டுக்கு பேரே விஷன் லேண்ட்.
அது அதுதான் சொல்றேனே, மிஷன் லேண்ட்னு நீங்க ஒன்லி மினிஸ்ட்ரின்னு நினைப்பீங்க, அது ஒரு மிஷன். சில பேருக்கு வியாபாரத்துக்கு மிஷன் இல்லையா, பெரிய கம்பெனி கட்டணும் இல்ல பெரிய தொழிற்சாலை கட்டணும், பண்ணலையா? ஹூண்டாய் ஹூண்டாய் ஷோரூம் கட்டணும், பண்ணல? அது போல ஆண்டவர் வந்து வியாபாரத்துக்கு, குடும்பத்துக்கு எனக்கு ஆண்டவர் ஒரு இந்த மாதிரி ஒரு தரிசனம் இருக்கு, அது மாதிரி இருக்கணும், ஆண்டவர் எனக்கு அதை சொல்லியிருக்கிறாரு, எனக்கு படமா காமிச்சிருக்கிறாரு, எனக்கு பிக்சர் காமிச்சிட்டாரு, அந்த மாதிரி ஒரு இடத்துல நான் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறோமா இல்லையா? அப்ப அதுக்கு தேவன் நிலங்களை தருகிறார், வாங்குவதற்கும் அதை ஆண்டவர் உதவி செய்ய வல்லவராகி இருக்கிறார். ரெண்டாவது, நிலம் வாங்கினா பார்த்தாதான் பைபிள் படி ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார்னு இருக்கு பைபிள்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வேலை செய்யணும்னு அர்த்தம். விஷன் நிறைவேறணும்னா சும்மா உட்கார்ந்து இருந்தா நடக்காது. எத்தனை பேர் வந்திருக்கீங்க? கர்த்தர்கிட்ட ஜோம் பண்ணி விஷன் வாங்கியாச்சு, வாங்கிட்டுமா? வாங்கிட்டு சும்மா உட்கார்ந்துருந்தா எப்படி, அமைதியா உட்கார்ந்துருந்தா நடக்குமா? வேலை செஞ்சாதானே நடக்கும். நிலத்தை பண்படுத்தணுமா இல்லையா? நிலம் வந்துருச்சு, பண்படுத்தணுமா இல்லையா? எல்லாம் அமைதியா இருக்கீங்க, என் கூட கம்யூனிகேட் பண்றீங்களா இல்லையா? நல்ல செய்தி தானே சொல்லிட்டு இருக்கேன், ஆவியானவர் சொல்ற செய்திய என் கூட கம்யூனிகேட் பண்ணுங்க, ஹாலேலூயா போடுங்க, ஆமேன் போடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்ப பண்படுத்தணும், வேலை செய்யணும், வேலை செஞ்சாதானே அது வந்து ஆசீர்வாதமா இருக்கும். அந்த நிலம், பணம், பணம் வந்து வேலை செய்யாம பணம் எப்படி வரும்? நான் சில இதெல்லாம் சொல்றேன் பாருங்க. இந்த ஒரு ஸ்பிரிட் ஒண்ணுங்குது, ஸ்பிரிட் ஆஃப் லேசினஸ். இந்த ஸ்பிரிட் ஆஃப் லேசினஸ் ஒழிச்சிட்டா தரிசனம் நிறைவேறும். நல்லா இருக்கா? சோம்பேறியின் ஆவி, சோம்பலின் ஆவி. ஒரு எனக்கு ஒரு 10 நிமிஷம் தரீங்களா இல்ல முடிச்சிடவா? நான் ரெடி, நீங்க கேட்க ரெடினா ஒரு 10 மினிட்ஸ். அற்புதமான வார்த்தை, சரியா? கவனிச்சு கேளுங்க, ஒரு பெரிய மிராக்கள் நடக்க போகுது இன்னைக்கு ராத்திரி. இன்னைக்கு நைட்டு ஒரு மிராக்கள் நடக்க போகுது. நிலங்களுக்காக, நம்ம பிசினஸ்க்காக, மினிஸ்ட்ரிக்காக எல்லாம் ஜெபிக்க போறோம். சோம்பலின் ஆவின்னு ஒண்ணு இருக்கு. அந்த சோம்பல் ஆவி இருக்கிறவர்களால தரிசனத்தை நிறைவேற்றவே முடியாது. சொல்றேன் பாருங்க, சோம்பேறி அதிகாலை எழும்ப மாட்டான். நான் பைபிள்ல இருக்கிறத சொல்றேங்க, நீங்க யாரும் பிரதர் இப்படி நைட்ல போய் இத மாதிரி பேசுறாருன்னு நினைக்காதீங்க, பைபிள் இருக்கு. சோம்பேறி அதிகாலை எழும்ப மாட்டான், ரெஃபரன்ஸ் எல்லாம் இருக்கு, நான் இப்ப சொல்ல மாட்டேன். நான் வந்து ஸ்கூல் ஆஃப் ப்ராஃபட்ஸ்ல தான் சொல்லுவேன், சரியா? இதை டீப்பா பார்க்கணும். சோம்பேறி அதிகாலை எழும்ப மாட்டான், சோம்பேறி பாத்தீங்கன்னா வீட்டில் நல்லா சமைச்சு சாப்பிட்றத விட்டுட்டு எங்கேயாவது போய் சாப்பிட்டுட்டு அது வந்து பிரச்சனைக்குறையதான் மாறிடும். சோம்பேறி, சோம்பல் கையெல்லாம் வேலை செய்ய மாட்டேன். ஆனால் என்னப்பா செய்யறது, டெய்லி அதையே செய்கிறோம் அப்படின்றோம். சோம்பேறி வழி அது பார்த்தீங்கன்னா முள்வேலிக்கு சமம், முள்ளு மேலே நடக்கிற மாதிரி. சோம்பேறி ஊழியம் செய்ய மாட்டேன், சுவிசேஷ ஊழியம் செய்ய மாட்டான் சோம்பேறி. சோம்பேறி சூழ்நிலைய குறை சொல்லுவான். பைபிள் இருக்குதுங்க, வசனம் என்ன தரேன், சோம்பேறி சூழ்நிலையை குறை சொல்வார்களே ஒழிய தரிசனத்தை நோக்கி போக மாட்டாங்க. அது இப்படியாது அப்படியாது அப்படி, இவங்க வந்தாங்க, அந்த ஆட்சி வந்தது, இந்த ஆட்சி வந்தது. சோம்பேறி படுக்கையை விட்டு எழும்ப மாட்டான். சோம்பேறி தன் பார்வைக்கு ஞானியா இருப்பேன். நான் ஒத்தையில பேசுறதுனால தப்பா நினைக்காதீங்க, பைபிள்லயே அப்படிதான் இருக்கு. இருப்பார் அப்படின்னு போடல, இருப்பான் அப்படின்னு தான் போட்டு, அதனால நான் அப்படிதான் சிங்குலர்லாம் சொல்றேன். சோம்பேறி தன் பார்வைக்கு அதிக ஞானியா இருப்பான், அவருக்கே அவர் ஞானி. சோம்பேறி சோம்பேறி எப்பவுமே சாப்பிட்டு நிற்பான் சோம்பேறி, சரியா? சோம்பேறி தாளந்துகளை பயன்படுத்த மாட்டேன். இவ்வளவும் இருக்குதுங்க,
வேலை செய்யணுமா இல்லையா? விஷனை கொடுத்துட்டாரு, பர்பஸ் கொடுத்துட்டாரு, நோக்கத்தை கொடுத்துட்டாரு, கனவை கொடுத்துட்டாரு. யோசேப்பு வேலை செஞ்சாரா இல்லையா? யோசித்து பாருங்க. அதுக்காக ராஜா கிட்ட போய் பேசினாரா இல்லையா? பிளான் பண்ணாங்களா இல்லையா? அப்ப உங்க தரிசனம் நிறைவேறணும்னா பணம் வேணும், பொருள் வேணும். அது வேணும்னா தரிசன நிலத்தை கர்த்தர் தருவாரு, உங்களுக்கு வேலை செய்யறதுக்கு வேலையும் தருவார், ப்ரொவிஷன் அவர் தருவார், நல்ல வேலை தருவார். அப்போ அந்த சம்பாத்தியம் வந்தாதாங்க தரிசனத்தை நிறைவேற்ற முடியும், இல்லைன்னா தரிசனம் நிறைவேற அது செத்த தரிசனமா இருக்கும். ஓகே, மணி என்ன 31 ஆயிடுச்சா? ஆமா. அடுத்தது இத பிளான் பண்ணோம்னா ஃபியூச்சரை குறித்த, எதிர்காலத்தை குறித்த கையிலே வரைபடம் வேணும். நான் அன்னைக்கே சொன்னேன், திட்டம் வேணும், பிளான் ஆஃப் காட். அந்த விஷனை படமா வரையணும், வரைஞ்சி வச்சுக்கணும். அப்ப அதுக்குரிய ப்ரொவிஷனை கர்த்தர் தருவார். அப்ப நம்ம எவ்வளவு தூரம் முன்னேறி இருக்கிறோம்? நேற்று நான் சொன்னேன், 1 to 6 months, 6 to 12 months. அப்புறம் 2 to 5 years அஞ்சு வருஷம் லாங் டைம், அப்புறம் லைஃப் டைம். இப்படி போகணும். நேற்று அதுக்கு உதாரணங்கள்லாம் நம்ம பார்த்தோம். நேரம் ஆயிட்டுது எனக்கு. ஒரே ஒரு வசனம் படிங்க, நீதிமொழிகள் 13:22. நீதிமொழிகள் 13:22. நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான், நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும். ரெண்டுமே நல்லா தான் இருக்குல்ல, நல்லா இருக்கு. இந்த ரெண்டு வருஷம் ரெண்டுமே, ரெண்டு பகுதி, ஏவோ நல்லா இருக்கு, பிஏ நல்லா இருக்கு. பேர் ஏதாவது போட்டிருக்க கூடாது அதுல. நல்லவன் ஒரு பேர், அவர் பேரே நல்லவன். யாருக்காவது பேர் அது மாதிரி நல்லவன் வச்சிருக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. நல்லவன் பைபிள் சொல்லுது, அவர் பேர் நல்லவன்ங்க. நல்லவன் தன் பிள்ளைகளுக்கு அல்ல, பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான். பிள்ளைக்கு மட்டும் இல்ல, பிள்ளையின் பிள்ளை பேரம்பேத்திக்கு சுதந்திரம், இன்ஹெரிட்டன்ஸ் வைச்சுட்டு போறான் நல்லவன். ஆனா இன்னொருத்தருக்கிறான் பின்னால, நல்லவன் இல்ல, பாவியின் ஆஸ்தியோ நீதிமான்காக வைக்கப்பட்டிருக்கிறது. பாத்தீங்களா, அந்த விஷன் கிடையாது, தரிசனமே கிடையாது. அந்த இடத்துல தரிசனம் கிடையாது, வெறும் ஆஸ்தி தான். அதுல ஒரு பிரயோஜனம் இல்லை, இல்ல யாருக்கும் பிரயோஜனப்படாதே. அப்ப நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரத்தை வச்சுட்டு போறான். பெரிய விஷன். A good man leaves an inheritance to his children's children. Inheritance போட்டிருக்கு பைபிள்ல. அப்ப ஆரம்ப காலத்துல நான் ஊழியத்துக்கு வரும்போது எனக்கு சொல்லி கொடுத்த படம் என்னன்னா, கூடாரவாசிகள் ஆகும் நமக்கிங்கு வீடென்றும் நாடென்றும் சொல்லலாமோ. நீயே கூடாரவாசிப்பா, பரதேசி, இங்க வந்து வீடுன்னு சொல்லாத, நாடுன்னு சொல்லாத அப்படின்னு எனக்கு ஸ்டார்டிங்ல சொல்லி கொடுத்தாங்க, 40 years முன்னால ஊழியத்துல. இங்க வீடு கிடையாது, வாசல் கிடையாது, ஒன்றும் கிடையாது, நம்ம வீடுல அங்க இருக்குப்பா, நீ பரதேசிப்பா அப்படின்னு. அப்ப நான் அது அப்படித்தான், அதுதான் போல் இருக்கு, நம்ம அப்படிதான் இருக்கணும்ன்ற மைண்ட் செட். ஆனா வேதத்தை படிக்க 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 நான் ஒன்னு சொல்றேன் கேளுங்க. நம்ம எல்லாரையும் ஆண்டவர் ஒரு நோக்கத்தோட இங்க அனுப்பியிருக்கிறார். நீங்க நல்லா இருந்தாதான் உங்க தரிசனம் நிறைவேறும். உங்க தரிசனம் நிறைவேறினாதான் 4 பேருக்கு சுவிசேஷம் சொல்ல முடியும், 4 பேரை ஆசீர்வதிக்க முடியும், 4 ஏழைகளுக்கு சப்போர்ட் பண்ண முடியும், 10 ஊழியக்காரர்களுக்கு உதவி செய்ய முடியும். கரெக்டு தானே? அப்ப கூடாரவாசியாவே இங்கேயே வாழ்ந்து இங்கேயே செத்துட்டு போறதுக்கு தேவன் நம்மை அங்கிருந்து இங்க அனுப்பல, இங்க ஒரு வேலை இருக்கு, முடிச்சிட்டு ஆண்டவர் நம்மளை கூட்டணும். நான் அன்னைக்கே யார்கிட்டயே ஷேர் பண்ணு நினைக்கிறேன், யாரோடய பேசிட்டு இருந்தேன் நினைவில்ல, சர்ச்சு நடந்து இருக்குது, ஒரு 5 நிமிஷம் கொடுங்க எனக்கு, என்ன இல்ல கட் பண்ணிட்டு எனக்கு டைம் ஆகுது பாஸ்டர், நான் தூங்க போனோம்னா போயிருங்க, நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் உங்களை, யாருக்கு தேவையோ அவங்க மட்டும் காத்துருங்க.
ஒரு சர்ச் நடக்குது, 100 பேர் இருக்கிறாங்கன்னு வைங்களேன். பாஸ்டர் கேட்கிறாரு, எத்தனை பேர் பரலோகம் போறீங்கன்னு கேட்டார். எத்தனை பேர் பரலோகம் போறீங்கன்னு கேட்டார். அதுல 95 பேர் கை தூக்கணும், நான் பரலோகம் போகணும்ன்ட்டு. 5 பேர் கை தூக்கல. அப்புறம் நரகம் எத்தனை பேர் போறீங்கன்னு கேட்டாரு, 4 பேர் கை தூக்கினார். அப்ப பாஸ்டர் கேட்டார், எப்பா பரலோகம் போகணும்னு ஆசை இல்லையான்னு. அந்த 4 பேர் சொன்னா, எங்க தாத்தா பாட்டி மூதாதையர்லாம் நரகத்துக்கு போயிட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கதான் இருக்காங்க, நான் பரலோகம் போக விரும்பல, நான் நரகத்துக்கே போறேன்னா. ஒரு ஆள் மட்டும் கை தூக்கல. கை தட்ட ரெடியா இருக்கணும் நீங்க, நான் சொல்லி முடிச்சோன்னு கை தட்டணும் சரியா? அப்ப ஒரு ஆள் கை தூக்கல. பாஸ்டர் கேட்டார், எப்பா நீ பரலோகத்துக்கும் போல நரகத்துக்கும் போல, எங்க போ போற? சொன்னாரு, நான் பரலோகத்துக்கு போவேன், நித்திய வாழ்வுக்கு நான் போவேன், கண்டிப்பா போவேன், நான் போய் ஏசப்பா மடியில உட்காருவேன். ஆனா அதுக்கு முன்னால நான் ஒயிட் ஹவுஸ்க்கு போக விரும்புகிறேன், வெள்ளை மாளிகை, அமெரிக்க ஜனாதிபதியாக விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னவர் தான் ஆப்ரஹாம் லிங்கன். அவர் ஆப்ரஹாம் லிங்கன் வெள்ளை மாளிகையில போய் உட்கார்ந்ததுனாலதான் இன்னைக்கு முழு உலகத்திற்கும் சுவிசேஷம். அவர் தான் முதல் முதல்ல கருப்பர் இன விடுதலைன்னு கையெழுத்து போட்டார். நான் உங்களுக்கு சொல்றேன், ஒரு நாள் நம்ம எல்லாம் பரலோகம் போக போறோம், அதுல மாற்று கருத்து இல்ல, கரெக்டா அது செய்யதான் போறாரு. அதுக்கு முன்னால ஒரு வேலை இருக்கு, அது என்ன தெரியுமா? அநேகருக்கு ஆசீர்வாதமாக சுவிசேஷம் மயமாக்கணும், ஆசீர்வாத மயமாக்கணும். அதுக்கு கர்த்தர் உங்களை உயர்ந்த ஸ்தானங்களை உட்கார வைக்கணும், உங்க தரிசனங்கள்லாம் நிறைவேறணும். சரி, தரிசனம் நிறைவேறதுக்கு அடுத்தது என்ன செய்யணும் தெரியுமா? விதைக்கணும், அறுக்கணும். அது உங்களுக்கு தெரிஞ்ச சப்ஜெக்ட் தான். வெறுமனே ரிசீவ் பண்ணினே இருக்க முடியாது, விதைச்சாதானங்க அறுக்க முடியும். நீங்க எந்த விதையுமே போடல, எது விளையும் சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். அப்போ நீங்க விதைக்கணும் கிரவுண்ட்ல, அந்த கிரவுண்டுக்கு ஆண்டவர் தராருல, தரிசனம்ன்ற ஒரு நிலம் தராருல, நிலம்ன்றது நான் சொல்றது உங்க விஷன். அந்த விஷனை பண்படுத்தணும், பண்படுத்திட்டு அதுல விதைக்கணும், இல்லைன்னா அது வெறுமனே தான் இருக்கும். விதைக்க ஆரம்பிச்சாதாங்க அறுக்க முடியும். வானத்தை பார்த்து ஒரு 1000 மூட்டை நெல் விளையணும்னு வானத்தை பார்த்து ஜோம் பண்ணா அந்த கிரவுண்ட்ல 1000 மூட்டை விளையுமா சொல்லுங்க பாப்பா? மேஜிக் ஷோவா அது? திடீர்னு மடமடன்னு வாழ்ந்து நிக்கிறது? விதைக்கணும். அந்த விளைச்சல், அந்த விதையை தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு. அதான் விதைப்பும் அறுப்பும் பூமியிலே நியமிக்கப்பட்டிருக்கிற. நீங்க விதைக்க பழகுங்கள், உதாரண குணவுள்ள ஆத்துமா செழிக்கும். எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும், கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான், அவன் தன் ஆகாரத்தை தருத்திரனுக்கு கொடுக்கிறான். அம்மேன் சொல்ல மாட்டீங்களா? சூப்பரா இருந்துச்சா? சூப்பரா இருந்ததா? உங்க உங்க விஷனுக்கு இப்போ ஆண்டவர் உங்களுடைய குடும்பத்திற்கு, வியாபாரத்திற்கு, ஊழியத்திற்கு என்ன தரிசனமோ அதுக்கு ஒரு நிலத்தையும், நிலத்தை பண்படுத்துவதற்கும், அந்த பண்படுத்தினவற்றிலே விளைச்சலுக்கும் விதைப்புக்கும் ஆண்டவர் அற்புதங்களை செய்ய போறார். சீக்கிரத்துல உங்களுக்கு ஒரு பெரிய டிரான்சிஷன் வருகிறது. ஓ ஹாலேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பெரிய மாற்றங்கள் வருது, பெரிய ஒரு சேஞ்ச் ஆண்டவர் தராரு. சரியா? இப்ப கூட ஃபீஸ் கட்டுறதுக்கு எங்கேயாவது வாங்கியிருப்பீங்க யார்கிட்டயாவது, ஃபீஸ் கட்ட பணம் இல்லை, கொஞ்சம் கொடுங்க நான் அப்புறம் தரேன்னு. நான் சொல்றேன் நீங்க என்ன பண்ணணும், நல்லா ஜோரா கை தரணும் என்ன. லாஸ்ட் மினிட் யாருகிட்டயோ வாங்கி நீங்க ஃபீஸ் கட்டினீங்களா இல்லையா? நாளைக்கு இன்னும் சில ஆண்டுகள், 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு ஃபீஸ் கட்ட முடியாம இருக்காங்க பாருங்க பிள்ளைங்க, அவங்களுக்கு உங்க குடும்பத்தின் சார்பில் ஃபீஸ் கட்டணும். அப்படி கத்தர ஆசீர்வதிக்கணும். நான் அந்த குழந்தைக்கு ஃபீஸ் கட்டுறேன், நான் அவனுக்கு ஃபீஸ் கட்டுறேன். அப்ப தேவையா இல்லையா? யார பத்தியும் கவலை இல்லை, எதை பற்றியும் கவலை இல்லை, அப்படியே தா மட்டும் அப்படியே இருக்கிறாங்கன்னு அப்படின்னு வைங்களேன். அவங்க பேரு சுயநலவாதி பைபிள்ல, புரியுதுங்களா? ஆண்டவர் அதுக்காக பூமியில வரல, ஆண்டவர் எல்லாரையும் பிளஸ் பண்றதுக்காக இந்த பூமிக்கு வந்தது. ஓ தெய்வா காரவா, இந்த பூமியில அதுக்காகத்தான் கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறார். தரிசனத்திற்கு பணம் தேவை, செலவு தேவை, ஷலோம் தேவை. ஷலோ மீன்ஸ்
everyday need. Shalom means lifetime need. வாழ்நாள் முழுவதும் எத்தனை பேர் சந்தோஷமா இருந்துச்சு இன்னைக்கு, எத்தனை பேர் என்னுடைய தரிசனத்துக்கு ஏற்ற, என் குடும்ப தரிசனத்துக்கு, வியாபார தரிசனத்துக்கு, ஊழிய தரிசனத்துக்கு ஏற்ற இடம், பொருள், பணம் எல்லாவற்றையும் கர்த்தர் ரிலீஸ் பண்ணுவாரு. அவர் தான் என் ப்ரொவைடர் அப்படின்னு சொல்றவங்க எத்தனை பேர் இன்னைக்கு பிரயோஜனமா இருந்துச்சு. ஓகே, ஆமென், ஆமென், ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு 60 பேர் இந்த 60 பேர் இந்த 60 ஒரு 3 பேர், 180 பேர் இப்போ இதை பார்த்துட்டு இருக்கிறாங்க. 180 பேர் இதை பார்த்துட்டு இருக்காங்க. நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். கர்த்தருக்கு நான் மகிமை செலுத்துறேன். இதில் எனக்கு எந்த மாட்சியமையும் கிடையாது. கர்த்தருக்கு தான் எல்லாமே. ஆண்டவர் தான் எல்லாத்தையும் செய்து முடிக்க வல்லவராக காணப்படுகிறார். இவ்வளோ நேரம் இங்கே பொறுமையாக கேட்டிருக்கீங்க. நிச்சயமா ஒரு பெரிய மிராக்கள் நடக்க போகுது. ஆமென். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ரைட், இன்னைக்கு வந்து காலையில நாங்கள் ஜெபம் பண்ணோம். சிஸ்டர் ஜூலியட் இம்மானுவேல் அவங்களுக்கு இன்னைக்கு பர்த்டே. ஓகே, ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுறேன். சகோதரி ஆசீர்வதிங்க. இந்த ஜூம் மீட்டில் அவங்கள பிளஸ் பண்ணுறேன். இந்த வார்த்தைகள் அவங்க வாழ்க்கையில் நடக்கட்டும். நன்மையும் கிருபையும் தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், 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 ஆமேன். ஜபாரா கரவ, பெரிய மாற்றத்தை நோக்கி நாம் பிரயாணப்படுகிறோம். அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜி. எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணிடுவோமா? அன்பு தகப்பனே, தரிசனத்திற்கு ப்ரொவிஷன் தேவை, மணி தேவை, ப்ராஸ்பரிட்டி தேவை, மெட்டீரியல் பிளஸ்ஸிங்ஸ் தேவை. அப்போதான் அதை அடைய முடியும். ஆண்டவரே, நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரத்தை வைத்து போகிறான். பாவியின் ஆஸ்தியோ நீதிமானுக்காக வைக்கப்படுகிறது என்று தகப்பனே. ஆண்டவரே, ஆவிக்குரிய உன்னதங்களின் ஆசீர்வாதங்களினாலே நீர் எங்களை ஆசீர்வதித்து இருக்கிறீர். யார் யார் தன் குடும்ப தரிசனம் நிறைவேறவில்லை, என் பிள்ளைகளின் தரிசனம் நிறைவேறவில்லை, எங்கள் வியாபார தரிசனத்துக்கு ஏற்ற ஒரு வாய்ப்பும் இல்லை, ஊழிய தரிசனத்துக்கு ஏற்ற வாய்ப்புகள் இல்லை என்று சொல்லுகிறார்களோ, நீர் நிலங்களையும் வீடுகளையும் பொருட்களையும் ஆண்டவரே, பொருளாதாரத்தையும் கொடுக்கிற தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் ஒரு ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி, தரிசனத்தை உருவாக்கி அதிலே மனுஷனை வைத்திரையப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. இப்பொழுது கூட ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். யார் யார் என் தரிசனம் படுத்து விட்டது, என் தரிசனம் வீழ்ச்சி அடைந்தது, என் தரிசனம், கர்த்தர் கொடுத்த தரிசனம் வாய்க்காமல் போனது, கர்த்தர் கொடுத்த தரிசனம் நிறைவேறாமல் போனது, பாதி நிறைவேறினது மீதி நிறைவேறவில்லை என்று வாழ்க்கையில் அங்கலாய்க்கிறார்களோ, இப்பொழுது ஆண்டவர் ஷக்கராபாலமா அவர்களுக்கு பெரிய மிராக்களை கர்த்தர் செய்வீராங்க. பிள்ளைகளை, பிள்ளைகளை கவனிங்க, பிள்ளைகளை கவனிங்க, 57 பேர் கவனிங்க. நாளைக்கு இந்த தரிசனம் நிறைவேறுவதற்கு எப்படி உதவி செய்ய போறாருன்னு பார்க்க போறோம். யார் யாரெல்லாம் அனுப்புவாரு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். அதனால சீக்கிரமா கலந்து கொள்ளுங்க. ஏன்னா இது பெரிய வாஞ்ச உள்ள ஒரு இரவு நேரம். நான் வந்து இந்த இரவு நேரத்துல வந்து உங்களை டீக்ரேட் பண்ணவோ அல்லது நெகட்டிவான வேர்ட்ஸையோ நான் சொல்லவே கிடையாது. வசனத்தை சொல்றேன், வசனம் கிரியை செய்யும். தகப்பனே, நீர் பெரிய காரியங்களை செய்தரலாம், தொடர்ந்து நடத்துங்க. பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டு விட்டார்கள். தரிசனத்துக்கு ஏற்ற இன்ஹெரிட்டன்ஸ், விஷனுக்கு ஏற்ற அந்த பாலும் தேனும் ஓடுகிற கானானை என்றே மறக்கிறான். இவா, நிலங்கள் இல்லாதவர்களுக்கு நிலங்களை ரிலீஸ் பண்ணுங்க, வீடுகள் இல்லாதவர்களுக்கு வீடுகளை ரிலீஸ் பண்ணுங்க. ஆண்டவரை, வாங்க வேண்டியதை வாங்கட்டும். கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக. விசேஷமாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. யார் இன்னும் கூட என் பிள்ளைக்கு கஷ்டமா இருக்கு, நான் இன்னும் பணம் கட்டலன்னு சொல்லுகிறார்களோ, கர்த்தர் தரிசனங்களை நிறைவேற்ற பண காரியங்களை அருளி செய்வீராக. மருத்துவ செலவுக்கு எனக்கு பணம் இல்லை, நான் போராடிட்டு இருக்கிறேன்,
ட்ரீட்மெண்ட்டுக்கு கூட எனக்கு இல்லைன்னு சொல்லுகிற யாராவது இங்க அழுவார்கள் என்றால் கர்த்தர் அவர்கள் தேவைகளை சந்திப்பீராக. நல்ல ஒரு வேலை இல்லை, எனக்கு வருமானம் இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு கர்த்தர் அந்த வருமானத்தை கொடுப்பீராக. சோம்பேறி சோம்பல் என்ற ஆவிய நாங்க எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு நைட் அதை விரட்டுகிறோம், விரட்டுகிறோம். இனி அது எங்க வீட்டுல, எங்க பிசினஸ்ல, எங்க மினிஸ்ட்ரியில, எங்க சர்ச்ல அந்த ஸ்பிரிட் ஆஃப் லேசினஸ் இருக்கவே கூடாது. இயேசுவின் நாமத்தினால் இன்று முதல் ஒரு பெரிய அற்புதத்தை காத்த செய்து முடிக்கிறதுக்காக நன்றி. சீக்கிரத்தில் பிள்ளைகளை சாட்சியாய் மாற்று இயேசுவின் நாமத்தில் பிதா. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், ஒத்தாசை நம் அனைவரோடு எப்பொழுதும் காப்பதாக. ஆமென். God bless you. ரெண்டு வேர்டு போடலாமே, ஷலவ் ஷலோம், அவ்வளவுதான். மீனிங் எல்லாம் போட வேண்டாம். ஷலவ் ஷலவ் எவ்ரிடே நீட், ஷலோம் லைஃப் டைம் நீட். ஓகே, ரெண்டுமே போட்டுடலாமா? ஷலவ் ஷலோம் ஷலோம். ஆமென். ஆமென். ஷலவ் ஷலோம் ஷலவ் ஷலோம் ஷலோம் ஷலவ் ஷலோம். அது மொத்தமா Shalom, shalom. Amen. 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 Okay. Okay, good. நாளைக்கு சந்திப்போம். God bless you. Amen. Amen. Shalom. Okay. See you tomorrow. God bless you.